ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ஜெலட்டின் சைனா கிரஸ் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்ப சிம்பிளாக கேரமில் ரவ்வா புட்டிங் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் நல்ல சாஃப்டாக ஸ்பான்ஞ்சியாக சூப்பராக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்கிறதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல எந்த பாத்திரத்தில் நீங்க செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்தில் பட்டர் இல்லைன்னா கொஞ்சமா எண்ணெய் அந்த மாதிரி எதாவது தடவிக்கிங்க அதுக்கு அடுத்ததாக கேரமல் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ மிதமான தீயில் வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த சக்கரை நல்லா உருகி உங்களுக்கு நல்ல நிறம் மாதிரி வர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் கருகி போயிடக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அடர்ந்த ப்ரௌன் நிறமாக வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பட்டர் பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் இதை நம்ம சேர்த்துடலாம் இது வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே அந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடணும் ஆறிடுச்சுன்னா அந்த பாத்திரத்திலே ஒட்டிக்கும் கெட்டி தட்டின மாதிரி ஆகிடும் ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் வச்சுட்டாலே போதும் ஊறிட்ட பிறகு நல்லா ஈஸியாக வந்து வாஷ் பண்ண வந்துடும் இது அப்படியே தனியாக எடுத்து எட்ட வச்சிடலாம் அடுத்ததாக வேற ஒரு கடாயில் பால் சேர்த்துக்கலாம் பால் நான் இன்றைக்கி சரியாக இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு பால் சேர்க்குறேன் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க அதுக்கு அடுத்ததான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குங்க உங்களுக்கு இனிப்பு சுவை குறைவாக வேணும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து போதுமான அளவு இப்போ இது மிதமான தீயில வச்சுருங்க பால் வந்து கொதித்து வரட்டும் இது ஒரு தடவை கலந்து விட்டரலாம் இப்போ பால் வந்து ஒரு கொதி வந்துருச்சு இதில் இப்போ நம்ம ரவை சேர்த்துக்கலாம் ரவை வந்து சரியா மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை தாராளமாக சேர்க்கலாம் ரவை வந்து நான் இன்னைக்கு வறுக்காத ரவை தான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரவை உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வெந்து வர ஆரம்பிக்கும் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க ரவை நல்லா குழைய வெந்து வர ஆரம்பிக்கும் இப்போ இதுதான் வந்து சரியான பதம் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை இப்போ நம்ம அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம் அடுத்ததான் வேறொரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக ஒரு முட்டைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீதம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக பயன்படுத்துங்க இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம் தயிர் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் தயிரை நல்லா அந்த கட்டிலாம் இல்லாமல் பீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாலும் ரவையும் சேர்ந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வர ஆரம்பிக்கும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு மாவு பாருங்க எந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம ஏற்கனவே அங்கே கேரமல் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பாத்திரத்தில் இதை சேர்த்திடலாம் அதுக்கடுத்து தான் இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் அதற்கு நீங்கள் இட்லி பாத்திரம் பயன்படுத்தினாலும் ஓகே இல்லைனா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் பயன்படுத்தினாலும் ஓகே இல்லைன்னா நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய கடாயில் மாடியில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டை பயன்படுத்தி அது மேலே வந்து இந்த பாத்திரத்தை நீங்கள் வச்சிடலாம் இப்போ இதை மூடிடலாம் மூடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சின்ன பாத்திரத்தையும் ஒரு சின்ன பிளேட் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கண்ணாடி லிட்டு வந்து நான் போட்டு மூடுறேன் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க சரியாக உங்களுக்கு ஒரு முப்பது நிமிஷத்தில் இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் இதை தான் சொல்லியிருந்தேன் நான் வந்து அப்போ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அந்த மூடி வைக்கிறதுக்கு இப்போ இந்த மூடி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அழகாக ஸ்பாஞ்சியாக நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க மேக்ஸிமம் உங்களுக்கு மேலே ஃபுல்லாகவே கொஞ்சம் அந்த எல்லோயிஷாக வர ஆரம்பிச்சிரும் அப்போ வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை கொஞ்சம் நடுவில் வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கலாம் இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிருங்க உங்களுக்கு நல்ல சில்லுன்னு சாப்பிட விருப்பம் வந்துச்சுன்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி மழை பெய்யுறதுனால ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கல இதை அப்படி நேரடியே தான் எடுத்து சாப்பிட போகிறோம் ஓரம் இது நல்லா ஆறிடுச்சு ஓரங்களில் இருக்கிறத வந்து ஒரு தடவை எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்தி விட்டுடலாம் ஒரு தடவை இது மாதிரி டேப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நம்முடைய சுவையான கேரமில் ரவா புட்டிங் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதை நான் இன்றைக்கி அந்த வீடியோக்காக அந்த கட்டமான ஷேப்பில் வெட்டினா நல்லாயிருக்குன்றதுக்காக ஓரங்களில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி கட்டமாக வெட்டிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல இதை உங்களுக்கு நான் நழ்த்தியும் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஸ்பான்ச்சியாக நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட நல்ல ஒரு அருமையாக இருக்கும் உங்களுக்கு கேரமில் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேலுபிளான கமெண்ட்டையும் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ